உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதே போல இப்போ எல்லா பொருத்தமும் பார்த்துதான் வந்து கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா அந்த குழந்தை இன்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கும். பொருத்தம் வேற, இந்த புத்திர பாக்கியம்ங்கிறது வேற. பொருத்தம் ரெண்டு பேருக்கு நல்லா இருக்கு, ஆனா ரெண்டு பேருக்குமே புத்திரஸ்தானம் மட்டும் தோஷத்துல இருக்கு. அந்த தேங்காய் வந்து அழுகி போனா ஆபத்தா சார். தேங்காய் உடைக்கும் போது நீங்க எதுல உடைப்பீங்க? அருவாள்லயோ? இப்ப கவனம் இல்லாம உடைச்சா என்ன ஆகும்? மன குழப்பம் இருக்கும் பொழுது அது சரியாக உடைவது கிடையாது. கோயில் அச்சகர்லாம் உடைக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா உடைப்பாங்க. அப்போ தேங்காவை வாங்கிட்டு வரும்போது இதெல்லாம் பார்க்காம எப்போ வாங்கிட்டு வராங்கன்னா தன்னுடைய அவசர எண்ணங்கள். அப்போது இது ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயத்தை அழகாக என்ன பண்ணுவாங்க, ஆன்மீகத்தோடு இணைச்சிட்டாங்க. அப்போ ஆன்மீகத்தோடு இணைக்கும் போது உனக்கு இப்போ டைம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும், இனிமேல் கவனமாக இரு. இப்போ இருக்க தலைமுறையினருக்கு வந்து என்னோட குலதெய்வமே என்னன்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி கடவுள் வழிபடலாம், என்ன பரிகாரம்? இன்னொரு வழி என்ன, பிரசன்னம் பார்க்க முடிய முறை. சோழி போட்டு பிரசன்னம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக குலதெய்வம். நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் பார்த்துருக்கோம். அஞ்சு ப்ராப்ளத்தினால திருமணம் தடைகளாகும். நம்பர் ஒன், பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. பித்ருதோஷம்னா என்ன? திருமண தடையாகும். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலமாக பண்ணுறதுன்னா ராமேஸ்வரத்துலேயோ காசி கயாவில் போயிட்டு பித்ருவுக்கு திலக்கோமம் பண்ணிக்கிறது நல்லது. நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து பலவிதமான ஜோதிடங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் ஜோதிடத்திலே மிக துல்லியமான விஷயங்களை மக்களுக்கு தெரிவிச்சிட்ருக்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அதே போல் இப்போது எல்லா பொருத்தமும் பார்த்து தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லம் இன்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திருக்கு. இது எதனால் சார், எல்லா பொருத்தமும் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மனக்கவலை எல்லாம் இருக்குது? பொதுவாக பொருத்தம் வேறு. இப்போ நீங்கள் பொருத்தம் வேறு, இந்த புத்திர பாக்கியம்ங்கிறது வேறு. ரெண்டுக்குமே ரெண்டு வித்தியாசங்கள் உண்டு. என்னென்னா பொருத்தத்தில் வர்றது, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேர் இருக்குது, லாவண்யான்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாவண்யா ஜாதகத்துக்கு எத்தனை பொருத்தம் பார்ப்பீங்க? எத்தனை ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துருப்பாங்க? லாவண்யா ஜாதகத்துக்கு வினோத்து பொருத்தம் பார்த்துருப்பாங்க, ஷியாம் பொருத்தம் பார்த்துருப்பாங்க, குமாருக்கு பொருத்தம் பார்த்துருப்பாங்க, கார்த்திக்கு பொருத்தம் பார்த்துருப்பாங்க. எத்தனை ஜாதகம் சேர்ந்துருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு மூணு ஜாதகம் சேர்ந்துருக்கும், இல்லை ரெண்டு ஜாதகம் சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் எப்படி என்னங்கிறது பார்ப்பாங்களா? இந்த பொருத்தங்கிறதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப அற்புதமான வேர்டு மேட்சிங்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ச் ஆகிறது யாருக்கு எது வேணால் மேட்ச் ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு, நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று. பொருத்தத்திலேயே இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தை வச்சு பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, பொருத்தம் ரெண்டு பேருக்கு நல்லா இருக்கு, ஆனால் ரெண்டு பேருக்குமே புத்திரஸ்தானம் மட்டும் தோஷத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற ஆஃபீஸில் பார்த்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படி சொல்கிறோம், என்ன மைனஸ் பல கல்யாணம் பண்ணால் என்ன மைனஸ் இருக்குது. அப்போ பொருத்தம் பார்த்துட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி கிடையாது. பொருத்தம் பார்த்தா மட்டும் பார்த்தாது, பொருத்தத்தில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத பார்த்து சொல்லும்பொழுது நமக்கு அது ஈஸியாக புரியும். அப்போது அந்த பொருத்தத்தையே முழுமையாக நம்ம பார்க்கணும், அப்படி பார்த்தா தான் புரிய வரும். சார், இப்போது நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் வந்து உடஞ்சி அது வந்து அழுகி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசு கவலைப்படுறாங்க. ஐயோ, என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருது. அந்த தேங்காய் வந்து அழுகி போனால் ஆபத்தா சார்? பொதுவாக நீங்கள் தேங்காய் கடையில் போய் தேங்காய் எடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், தேங்காய் வாங்குறப்போ அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பண்ணுவோன்னா இப்படி பார்த்து வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடுத்தது தட்டி வாங்குவாங்க. இதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு குணாதிசயங்கள், ஒரு குணாதிசயங்களாக இருக்கும். தேங்காவை கழுவி தான் அந்த காலத்தில் உடைப்பாங்க, கோயிலில் உடைக்கக்கூடியது. இப்போது நம்ம மன குழப்பம் இருக்கும் பொழுது எதுவுமே பண்ண மாட்டோம், போவோம் ரேண்டமாக எடுப்போம் வந்து உடைப்போம், அது ஒரு பழக்கமாக மாறும். தேங்காவை உடைக்கும் போது நீங்கள் எதில் உடைப்பீங்க? அருவாள்லையோ? இப்போ கவனம் இல்லாமல் உடைச்சா என்ன ஆகும்? சதறிடும், கை சதறிடும். அப்போது அந்த தேங்காய் என்ன ஆகும்? சரியாக மன குழப்பம் இருக்கும் பொழுது அது சரியாக உடைவது கிடையாது, அதில் கரெக்டாக உடைக்கிறது கிடையாது.
நீங்கள் கோயில் அர்ச்சகர்லாம் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடைப்பாங்க. ஆ, உடைச்சி 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 கரெக்டாக உடைப்பாங்க. அவங்க பர்ஃபெக்டாக உடைக்கும்பொழுது சரியாக உடையலைன்னு வருது. தேங்காவும் கரெக்டாக இருக்குது, சரியாக உடையலை. அப்போது இந்த தேங்காவை அவர்கள் சரியாக பார்த்து கொண்டு வரல, தேங்காய் சரியில்லை. அப்போ இவங்களுடைய மனநிலையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது. இது முட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி கேரளாவில் ஒரு பழக்கமே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் உடைப்பாங்க. சரியாக உடையலைன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சரியில்லை, தேங்காய் உள்ளே அழுகி இருந்ததுன்னா அப்போ சரியில்லை அப்படின்னு வைப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து வாங்கக்கூடிய நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறோம், என்ன பண்ணுவோம், ஸ்கூல் நல்லாயிருக்கா, மாஸ்டர் நல்லா இருக்காரா, ஒழுங்காக சொல்கிறாரா, அப்படி ரேண்டமாக சேர்த்துறது இல்லை. எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து என்கிட்ட 1 லட்சம் ரூபா கொடுக்குறது, நான் வந்து உங்ககிட்ட 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க சரியாக திருப்பி கொடுப்பாங்களா. எல்லாத்துலேயுமே ஒரு ஆய்வு இருக்கும். ஆய்வில்லாத ஒரு விஷயம் பண்ணால் தெரியாமல் பண்ணி தொலைஞ்சிட்டேன், சுச்சோ, நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கவே கூடாது, முன்னேமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் பண்ணிட்டேன். அப்போது ஒரு விஷயத்தை தெரியாமல் எப்போ பண்ணுறாங்கன்னா, நேரம் சரியில்லாதபோது தெரியாமல் பண்ணுறாங்க. அப்போ தேங்காவை வாங்கிட்டு வரும்போது இதெல்லாம் பார்க்காமல் எப்போ வாங்கிட்டு வராங்கன்னா, தன்னுடைய அவசர எண்ணங்கள். அப்போது இது ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயத்தை அழகாக என்ன பண்ணுவாங்க, ஆன்மீகத்தோடு இணைச்சிட்டாங்க. அப்போ ஆன்மீகத்தோடு இணைக்கும்பொழுது உனக்கு இப்போ டைம் சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும், இனிமேல் கவனமாக இரு. நான் சொல்கிறது ரொம்ப அழகாக பாருங்கள், இது இப்படி உடஞ்சிருக்கு, இதை நீங்கள் ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா இப்படி உடஞ்சிருக்கு, அதனால் கவனமாக இரு. ஆனால் சைக்கலாஜிக்கலாக நீ வாங்கிட்டு வந்தது உன்னோட எண்ணம் உங்ககிட்ட இல்லை, அப்போ நீ இது இப்படி இருக்குது, இனிமே போகக்கூடிய விஷயங்களில் திருப்பியும் நஷ்டமாகாத கொஞ்சம் கவனமாக இரு. அப்போ என்ன சார் பண்ணுறது, நான் போயிட்டு ஒரு 10 இப்போதைக்கு எந்த காரியத்தையும் பண்ணாத, போயிட்டு ஒரு 30 நாள் கழிச்சு வா, வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வா. அப்போ திருப்பி தேங்காய் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்து எடுத்துகிட்டு வராங்க, உடைக்கிறாங்க, நன்னா விழுகுது, இனிமேல் நல்லாயிருக்கும், கவலைப்படாது. இப்படி ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயம் அத்தனையுமே அந்த காலத்தில் ஒரு ஆன்மீகமாக கொண்டு வந்துட்டாங்க. வெத்தலைப்பாக்கு பழத்தை அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க, வெத்தலைப்பாக்கு பழத்தை அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. பூஜையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி தான். பழனி முருகன் பதிலாக நவபாஷான முருகன், அங்கேருந்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை சாப்பிட்டாங்க, சர்வ ரோக நிவாரணி, எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி கொண்டவர். இப்படி எல்லாமே ரொம்ப அற்புதமான சக்தியை ஆன்மீகமாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே சார், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க, மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். இப்போது நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இருக்க தலைமுறையினருக்கு வந்து என்னோடய குலதெய்வமே என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வந்து வேறு வேறு கடவுளை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி என்ன மாதிரி கடவுள் வழிபடலாம், என்ன பரிகாரம் இருக்குது சார்? 2 பரிகாரம். நான் ஒரு தடவை துபாய்க்கு போயிருந்தேன், அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாது. அவங்க வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், அவங்க சார் நான் குலதெய்வமே தெரியல சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறான். நான் சொல்கிறேன், நான் துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு கலசம் வைங்க, அந்த கலசம் வைத்து டெய்லி குலதெய்வத்தாயினமாக ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு கலசம், ஓம் குலதெய்வத்தாயினமாக குலதெய்வத்தாயினம் ஒரு 13 தடவை 14 தடவை சொல்லிவிட்டு வேண்டி டெய்லி ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்ணுங்கள். இந்த ஒரு 14 நாளைக்குள்ள பேப்பர்லேயோ கனவுலேயோ யாராவது மூலமாகவோ உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக அதனுடைய தாக்கமே இருக்கும், அதுதான் உங்கள் குலதெய்வம் சொல்கிறேன். இது சொல்லிட்டேன், நான் துபாய்க்கு போகிறேன், அவங்க வீட்டில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னே கலசம் இதுதான் சொல்லிவிட்டு அவர் காமிக்கிற சரின்னு சொல்கிறேன். அடுத்த நாள் அதே இடத்துல திருப்பி அதே சோஃபாவில் உட்காடுறோம், ஒருத்தர் வரார், வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சார் என்னோடய ஃப்ரெண்டுன்னு இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தி என்கிட்ட அவர் சொல்கிறார், சார் இவர் சொல்கிறார், இவர் ஃப்ரெண்டு, அவர் இவர் ஃப்ரெண்டுன்னு அப்படி 3 பேர் லிங்க் ஆகிறோம். லிங்க் ஆகும்பொழுது இவர் வீட்டுக்கு கூட்டு வந்தார்ல, அந்த கெஸ்டோட ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறாரு. இவர் நீங்கள் எந்த ஊருன்னொன்னே அவர் சொல்கிறார், எங்கள் ஊர் நம்ம ஊர் ஒன்று தானுங்கிறார். இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிக்கிறாங்க, நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ உங்கள் தாத்தா யார், உங்களுடைய பாட்டா யாருன்னு கடைசியில் பார்த்தா இவங்களுடைய தாத்தா இருக்காங்க பார்த்தீங்களா, தாத்தா வந்து கசின்ஸு. இத்தனை வருஷம் கழிச்சு எங்கே மீட் பண்ணுறாங்க, துபாயில் மீட் பண்ணுறாங்க. இந்த 13 நாள் அங்கே கலசம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இவர் கேட்குறாரு, உங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு கேட்குறாரு. ஏன்னா கசின்ஸ்னால் இவங்களுக்கு அதே குலதெய்வம் தானே, அப்பா வழி சொந்தம் தானே, குலதெய்வம் அவர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு 13 நாளைக்கு உள்ளே தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு வழி, இது எனக்கு கண்கண்டமாக நான் பிரத்யட்சமாக பார்த்த ஒரு விஷயம். இன்னொரு வழி என்ன, பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை, சோழி போட்டு பிரசன்னம் பார்க்கும்போது
ரொம்ப அழகாக குலதெய்வம். நம்ம ஆஃபீஸ்லேயே நிறையா பேருக்கு இந்த குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முறை. இந்த ரெண்டு முறைகள் குலதெய்வ வழிபாட்டை பார்க்குறது ரொம்ப தெளிவாக காமிச்சிடும் நம்மளோட குலதெய்வம் எது அப்படிங்கிறது காமிச்சிடும். இப்போ மக்கள் அதே போல் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம். ஆனால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்களுக்கு திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்காது. விலகிறதுக்கு அதே மாதிரி ஒரு பரிகாரம் சொன்னால் நல்லாயிருக்கும். மொத்தம் 5 ப்ராப்ளத்தினால திருமணம் தடைகளாகும். நம்பர் 1 பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. பித்ருதோஷம்னா என்ன? சூரியன் பலம் இல்லைன்னா திருமண தடையாகும். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலமாக பண்ணுறதுன்னா ராமேஸ்வரத்துலேயோ காசி கயாவில் போயிட்டு திருமணத்துக்கு அது பித்ருவுக்கு திலக்கோமம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டுனா காகத்துக்கு சாப்பாடு வந்து பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக பண்ணுறது நம்பர் 1. 7 இடம் பலம் இல்லை என்றால் திருமணம் லேட்டாகும். எந்த கிரகமெல்லாம் சம்மந்தப்பட்டால் லேட்டாகும்? 7 சனி சம்மந்தப்பட்டால் லேட்டாகும். இதுக்கு பேர் விவாக தோஷம்னு பேர். விவாக தோஷத்துக்கு என்ன ஹோமம் பண்ணோம்னா ஸ்வயம் வரா பார்வதி ஹோமம். ஸ்வயம் வரா பார்வதினு பார்வதி அம்பாள் சிவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக சொன்ன மந்திரம் தான் இந்த மந்திரம். 2வது இது. 3வது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் ஆகிட்டு ஒற்றுமை இல்லாத பாவங்கள். 7 இடத்துக்கு உண்டான அதிபதி 6லேயோ அல்லது 8லேயோ போய் உட்காந்துருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? ருத்ர ஹோமம்ங்கிற ஹோமத்தை பண்ணி அதுக்கப்புறம் சுயம்பரா கலா பார்வதி ஹோமத்தை பண்ணிக்கணும். இது 3வது பரிகாரம். 4வது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு உண்டான பாவங்கள்லாம் சரியாக இருக்கும். ராகு கேது தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். அப்போ என்ன பண்ணோன்னா ராகு கேதுவுக்கு ஒரு 90 நாள் அபிஷேகம் பண்ணணும். பால் அபிஷேகம், ஸ்ரத்தையாக பசும்பால் அபிஷேகம் பண்ணணும். செவ்வாய் தோஷமாக இருந்ததுன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், இல்லைன்னா பழனி போயிட்டு வரலாம். இந்த 5 பரிகாரம் ரொம்ப சிறப்பு சார். சம்பாதிக்கணும், செலவாகிறது காசுலாம் இல்லை சார், ஏதாவது சிம்பிளாக ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், மஞ்சக்கிழங்கு எடுத்துக்கோங்க சார். இவ்வளோ நேரம் வந்து ஆன்மீகத்தில் வந்து நிறைய கேள்விகள் நான் கேட்டிருந்தேன், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அதுக்கான வழிபாடாக இருக்கட்டும் பரிகாரம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. நன்றி, நன்றிம்மா.